ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏப்பா நீ என்னப்பா தவிடு போடுறங்கிற? நல்லா வந்து கலர்லாம் தெரியுமா உன்னோடதுல? எனக்கு பார்த்தா தெரியலையே அப்படின்லாம் ஸோ நிறைய பேர் இருக்கு. அதுக்கு வந்து நேரில் வந்தவங்களுக்கு மேலே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ எப்போ சூப்பராக கலர் இருக்கப்பா, எப்படிப்பா ஃபுட்டு போடுற, எப்படிலாம் அந்த கடைசியில் இருக்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து நிறையா வகையான ஃபுட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது அதே தான் அவங்களுக்குலாம். அதாவது நீங்கள் வந்து ஹாபிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டுலாம் இருக்கோ அவ்வளோ வாங்கி போடுங்க, தப்பே இல்லை. பட் ஒரு மணி பேஸ்டாக உள்ளே வரீங்கன்னா, ஸோ இந்த ஃபிஷஸ்க்குலாம் வந்து உண்மையான ஃபுட்டே இது தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்து தவிடுங்கிறது ஒரு நேச்சுரலான நார்மலான ஃபுட்டு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் வச்சு ப்ரீட் பண்ணுறீங்களோ வந்து கண்டிப்பாக அந்த தவிடு அதெல்லாம் தான் போடுவாங்க, சோளமாவு. ஸோ அது மாதிரி தான் போடுவாங்க, ஏன்னா அதுதான் வந்து ரேட்டு கம்மி, ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட்டு க்ரோத்து எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே, பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கற்று சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஃபுட்டு போடுப்பா சூப்பர் கலராக வரும், ஸோ அந்த கலர்லாம் போடாத, இந்த மீனுக்கு வந்து இந்த கலர் போடுப்பா, இந்த ஃபுட்டு போடுப்பா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டு க்ரோத் தெரியுமா, உனக்குலாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிலாம் சொல்கிறீங்களுக்கு ஒன்று ஒன்று தான், நீங்கள் வந்து மணி பேஸ்டாக உள்ள வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பெட்ஸ் ஆஃப் டிபெண்ட் பண்ணி தான் நிறையா இருக்கணும். நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும், எப்போ நானே எனக்கு கஸ்டமர் 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து கடைசியாக வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பெட்ஸ் ஆஃப் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அவங்கள்ட்ட போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேட்டுக்கு கம்பேர் பண்ணி நம்ம கரெக்டாக ஈக்குவலான ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மள்ட்ட பை பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டியுமே வந்து அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். எப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மௌலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸே வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் போகும். அதுவும் 3 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சே கொடுக்கணுங்க, இந்த உள்ளே இருக்க மௌலி ரேஞ்ச் இருக்கலாம், அந்த ரேஞ்சே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த நிறைய காஸ்ட்லியான, நிறைய பேர் சொல்கிற காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் போட்டால் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டினுடைய காஸ்ட்லியாக நம்மளால் திருப்பி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு தவிடும். அதே மாதிரி வந்து கலர் மங்களாக இருக்குது, இல்லை இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வேலைக்கே ஆகாது. நீங்கள் நார்மலாக சைஸ் கொண்டு போனீங்கன்னா அவங்க சைஸுக்கு தகுந்த ரேட்டு, அதே மாதிரி கை மேலே காசு தந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இது பண்ணணுன்றல, நீங்கள் 100 மீன் கொண்டு போனால் 100 மீனே விற்றுட்டுலாம். பட் என்ன, அவங்க சொல்கிற ப்ரைஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இம்போர்ட்டட் பீஸில் 10 ரூபா 15 ரூபா தான் பேரே போகும். ஸோ நம்ம அதுக்கு நல்லா கொஞ்சமாச்சு பெருசுப்படுத்தி கொண்டு போகணும். ஸோ அப்படி பெருசுப்படுத்துகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் போட்டு போனீங்கன்னா அந்த காஸ்ட்லியான ஃபுட்டு காஸ்ட்டே எடுக்க முடியாது. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது, தவிடு ப்ரோ இது மாதிரி தவிடு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேருக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கி போடலாம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 500 பேர் வச்சுருக்கப்போ என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம எங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 500 குறையாமல் இருக்கும் மீனுங்க. ஸோ மேக்ஸிமம் போனீங்கன்னா 1000 ஃபிஷஸ் இருக்கும். 1000 ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் ஆப்டிமம் ஃபுட்டு போட்டாவே வந்து 2 நாளில் 3 நாளில் முடிஞ்சு போயிடும். ஒரு பாக்கெட் ஆப்டிமம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 50 ரூபாய்க்கு 60 ரூபா வந்துடும். ஸோ 60 ரூபா போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு 60 ரூபா செலவு பண்ணி இதில் அவ்வளோ இன்கம் எடுக்க முடியும்னா அது இம்பாசிபிள் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த ரெக்கமெண்ட். ஸோ மற்றபடி வந்து நான் எப்போ நான்லாம் வந்து ஹாபிக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப எனக்குலாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் போடுற ஃபுட்டெல்லாம் இது அப்படின்னா கம்பல்சரி போடுங்க, தப்பே இல்லை. பட் என்னென்னா நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு தான் ஹெல்த்தி அப்படிங்கிற மைண்ட் செட்டை யாரும் காமனாக கொண்டு வராதிங்க. ஆனால் அதை தாண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஃபுட்டு இது மாதிரி நேச்சுரலாக இருக்கும், அதுக்குன்னு அந்த ஃபுட்டு வந்து நான் குறைய சொல்லப்பா. நான் அந்த ஃபுட்டு போடுங்க நல்லதான், நானும் சின்ன வயசில் போட்டு வந்தோம் தான் அந்த ஃபுட்டெலாம் ட்ரை பண்ணிட்டு வந்தோம் தான். பட் என்னென்னா அதில் காட்டிலும் வந்து இதில் க்ரோத் நல்லாயிருக்கும். பட் என்ன கலரேஷன் வந்து இன்னும் இப்போ இல்லை, எனக்கு நல்ல கலரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நம்மளோட மனப்பிரம தான் என்னென்னா, நார்மலாக ஒரு அழுக்கு வாட்டரில் தண்ணி ஃபிஷஸ் கொஞ்சம் வச்சுருக்கீங்கன்னா புது வாட்டருக்கு மாற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிஷஸ் அழகாக இருக்கும். இதை வேணால் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கு, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.